அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவ மாணாக்கியருக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10ஆம் வகுப்பு முதல் இயல், இதிலிருந்து கவிதை பேழை என்னும் பகுதியில் மொழி என்னும் பொருண்மையின் கீழ் அமைந்த அன்னை மொழியே என்ற செய்யுளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இதை எழுதியது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் இதை எழுதியிருக்கிறார். இந்த அன்னை மொழியே முதலாவது நமக்கு முதல் ஒரு பாடம் தொடங்குவதற்கு முன்பாக முதலாவது நமக்கு இருக்கக்கூடியது வாழ்த்து. இந்த வாழ்த்து பகுதியிலே நாம் மொழி வாழ்த்தாக, மொழியை வாழ்த்தி நாம் இந்த 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இப்பொழுது அன்னை மொழியே என்ற அந்த செய்யுளை எழுதிய பாவலரேறு பெருஞ்சித்தனார் பற்றி உங்களிடம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக யாரை பற்றி இந்த வாழ்த்து இருக்கிறது என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் என்று சொல்லி தொடங்கியிருக்கிறார்கள். அப்போ அன்னை மொழியை பற்றி நாம் எவ்வளவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதில் நாம் நன்றாக தெரிய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எப்படிப்பட்ட மொழியை நாம் பயின்று கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது இந்த பாடலை எழுதிய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் வாழ்க்கை வரலாறு, அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லிவிட்டு பாடத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். பெருஞ்சித்திரனார் அவர்கள் கனிச்சாறு என்ற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார்கள். அதில் உள்ள பாடல்கள் தான் நமக்கு தமிழ்தாய் வாழ்த்தாகவும் முந்துற்றோம் யாண்டும் என்ற தலைப்புகளில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இது இவருடைய பெருமைகள் தென்மொழி, தமிழ் சிட்டு இவற்றின் இதழ்களின் வாயிலாக மக்களிடையே தமிழ் உணர்வை ஊட்டிய ஒரு பெருமைக்குரியவர். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பதாகும். இப்படிப்பட்ட இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரன் நாளடைவில் இவருக்கு ஒரு புனைப்பெயராக பெருஞ்சித்திரனார் என்று இருந்தது. அதேவே நாளடைவில் நிலைத்து பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்பட்டது. இவர் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூராசிரியம், கனிச்சாறு, எண் சுவை 80, மகவு புகவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலியார் நூல்களை படைத்துள்ளார். இவர் இன்னும் முக்கியமாக திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இவரது நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை யாக்கப்பட்டுள்ளன. இவர் வந்து எங்கு பிறந்தார், இவருடைய பெருமைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிலவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய தந்தை என்று அழைக்கக்கூடிய இந்த பெருஞ்சித்திரனார் 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவராக குறிப்பிடத்தக்கவர். இவர் கவிஞர், இதழாளர், இயக்க தலைவர், தமிழின உணர்வாளர், தமிழ் மக்களினுடைய தொண்டர், தாய்மொழி பற்றாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்கியிருக்கிறார். பாவலரேறு என்பது யார் வைத்த பெயர் என்று நினைக்கிறீர்கள்? தேவநேய பாவாணரால் தேவநேய பாவாணர் அவர்கள் இவரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைத்ததை வைத்து இவருக்கு அந்த அடைமொழியாக அந்த பெயர் அமைந்துள்ளது. பெருஞ்சித்திரனார் அவர்கள் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற ஒரு சிற்றூரில் துரைசாமி குஞ்சம்மாள் அம்மா அவர்களுக்கு இணையருக்கு 10/3/1930 மகவாக பிறந்தார். இவருடைய முதலாவது இருந்த இயற்பெயர் என்ன தெரியுமா? ராசமாணிக்கம் என்பதாகும். நாளடைவில் தன்னுடைய தந்தையின் முதல் பெயரான துரை என்பதை சேர்த்து துரை மாணிக்கம் என்று வைத்துக் கொண்டார். இன்னும் சில புனைப்பெயர்களும் இவருக்கு இருக்கின்றன. என்னவென்றால் மெய்மை பித்தன், தாளாளன், அருமை அருணமணி, பாவுன் தும்பி, கவுனி போன்ற பெயர்களும் இவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இறுதியில் பெருஞ்சித்திரனார் என்ற புனைப்பெயரை இவருக்கு நிரந்தர பெயராக ஆகிவிட்டது. இவர் கல்லூரி காலத்தில் படிக்கும் பொழுதே கவிதை புனைய தெரிந்தவர். பள்ளி பருவத்தில் இருந்தே கதைகள், கட்டுரைகள், கவிதைகளை எல்லாம் எழுதும் திறம் பெற்றிருந்தவர். கல்லூரி காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் மலர்காடு என்று ஒரு கையெழுத்து இதழை இவர் நடத்தி வந்திருக்கிறார். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். எனவே இவர் அந்த கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் மல்லிகை, பூக்காரி என்ற சிறு தொகுப்புகளை எடுத்துக்கொண்டு பாரதிதாசன் மூலமாக இதை எப்படியாவது நாம் வெளியிட்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவரை போய் பார்க்க போகும் பொழுதெல்லாம் அந்த சூழல் இவருக்கு அமையாமலேயே போய்விட்டது. ஆனால்
காலங்கள் செல்ல செல்ல இவருடைய கொய்யாக்கனி என்ற கவிதை தொகுப்பு பாரதிதாசன் அவர்களுடைய அச்சகத்திலேயே அச்சிட்டு வெளியிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 1952 தென்மொழி என்ற ஒரு தனித்தமிழ் திங்கள் இதனை இவர் நடத்தி வந்திருக்கிறார். 1965 பார்த்தீர்கள் என்றால் சிறுவர்களுக்கான தமிழ் சிட்டு என்ற ஒரு இதழியலை இவர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தென்மொழியும் தமிழ் சிட்டும் தான் நமது பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 1981 பார்த்தீங்கன்னா பாவாணர் மறைவுக்கு பின் முதலாவது வந்து உலகத்தமிழ் கழகம் அப்படி இருந்தத இவர் உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் என்று சொல்லி அந்த பெயரை மாற்றி அவர் தொடர்ந்து அதை நடத்தி வந்திருக்கிறார். 1982 தமிழ் நிலம் என்று ஒரு இதழ் தொடங்கி அதையும் நடத்தி வந்திருக்கிறார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வாயிலாக இதழியல் துறைக்கும் தமிழ்துறைக்கும் பெரும் பங்கினை நமது பெருஞ்சித்திரனார் அவர்கள் அளித்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் என்ன வேறுபாடு, மரபு கவிதை என்பது நல்ல முறையில் சத்தான குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக எல்லா உறுப்புகளும் நிறைவாக இருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மரபு கவிதையும், குறைபாடு உள்ள குழந்தையாக சரியான சத்தில்லாத குழந்தையாக நோஞ்சான் குழந்தையாக புதுக்கவிதையும் இருக்கிறது என்று இவர் தன்னுடைய கருத்துக்களை வெளி குறிப்பிட்டிருக்கிறார். இவர் கவிதைக்கான பாடு பொருட்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை, இயற்கை வந்து பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்போ இயற்கை, சமுதாயத்தினுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், வறுமை, ஏழ்மை, அறியாமை, மூட நம்பிக்கை, ஜாதி மத இன பிரச்சனைகள், வர்க்க முரண்பாடுகள், பாலியல் கொடுமைகள், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள், பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளை பற்றியெல்லாம் நிறைய கவிதைகளை கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, தலைவர்களை பற்றியெல்லாம் இவர் சில இரங்கல் பார்க்களை இவர் வெளியிட்டிருக்கிறார். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள், தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் அவர்கள் தான் இவருக்கு பாவலர் என்ற பெயரே வைத்தது. அப்போ அவரை பற்றிய கவிதைகள், கார்ல் மார்க்ஸ் என்பவருடைய கவிதைகள், நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவிலே எப்படி கருப்பின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்ற பாடுபட்ட அந்த தலைவன் நெல்சன் மண்டேலாவை பற்றியெல்லாம் இரங்கல் பாக்களாக இவர் நிறைய பாக்கள் இவர் அமைத்திருக்கிறார். இவருக்கு வந்து இயற்கை சார்ந்த ஒரு பாடல், இவர் சொன்ன ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா கடல் என்ன ஒரு கவிதையில இருக்குது. என்னன்னு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க எல்லாவற்றையும் சேகரித்து இவருடைய கவிதைகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த இயற்கை சார்ந்த ஒரு பகுதியில கடல்ங்கிற ஒரு கவிதையில பாருங்க, நிலமெனும் பெண்ணுக்கிந்த நீள்கடல் நீல ஆடை, இளமெனும் ஏழையர்க்கே இமிழ்கடல் கழனி என்று கடலை மிக அழகாக வர்ணித்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்காக இந்த வரிகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது தமிழ் சிட்டு அப்படிங்கக்கூடிய இதழில் எப்படி வந்து தமிழை படிக்க வேண்டும், எழுத்துக்களை எப்படி ஆரம்பித்து சொற்களை உருவாக்கி அந்த சொற்களை எப்படியெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கான இதழ் தான் அந்த தமிழ் சிட்டுங்கிற இதழ். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பாடல்கள், கதைகள், கவிதைகள் இப்படி நிறைய பகுதிகளாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த இதழில் பார்த்தீங்கன்னா அகரவரிசை முறையினை எப்படி கற்றுத்தருவது, எதுகை மோனை இயைபு என்பது என்ன, தொடை நயங்கள் என்ன, அவைகளை எப்படி ஒரு பாக்களில் ஒரு பாடல்களில் கொண்டு வருவது, சின்ன சின்ன குழந்தைகள் அதை எப்படி எழுதி பயிற்சி செய்வது என்பதெல்லாம் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே ஒரு அதில் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பாடல் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எடுத்துக்காட்டாக ஒரு பாடல், கூன் விழுந்த பாட்டி குட்டை காலை நீட்டி பாலும் சோறும் ஊட்டி படுக்க வைப்பாள் ஆட்டி. தொட்டிலை ஆட்டி அந்த பாட்டி எப்படி படுக்க வைக்கிறார், ஒரு நான்கு வரிகள் தான். கூன் விழுந்த பாட்டி எதுகை மோனை இதிலே வந்துருது, நீங்க பாருங்க. குட்டை காலை நீட்டி பாலும் சோறும் ஊட்டி படுக்க வைப்பாள் ஆட்டி. இந்த இது போன்ற மிகச்சிறந்த கவிஞர்களுடைய பாடல்கள் தான் நமது பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே மாணவ கண்மணிகளே, நீங்கள் ஒரு பாடலை படிப்பதற்கு முன்பதாக அந்த பாடலை எழுதிய கவிஞன், எழுதிய புலவர் அவர்களுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள், எவ்வளவு அழகாக அதை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் படித்து அதை சுவைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. முதலாவது இப்பொழுது நாம் பாடலுக்கு செல்லலாமா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றியதான கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், குறிப்புகளாகவும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை கட்டுரை எழுதுவது, துணை பாடத்தில் இந்த போன்ற செய்திகளை சேர்ப்பது என்றால் இந்த மாதிரியான இவருடைய பணிகளையும் நீங்கள் அதில்
எடுத்து எடுத்து ஆளுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாடலுக்கு நாம் நுழையலாம். அழகார்ந்த செந்தமிழே, பாருங்க அந்த சொல்லும் பொழுது எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகார்ந்த செந்தமிழே, என் மொழி தமிழனும் தாய்மொழியும் மிகவும் இனிமையானது. அப்போ நம்ம தாய்மொழியை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு இனத்தின் அழிவு என்பது ஒரு மொழியினுடைய அழிவில் தான் ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. மொழியை பற்றி தானே பாரதியாருடைய கவிதைகள், பாரதிதாசனுடைய கவிதைகள்லாம் படித்தீங்கன்னா இந்த மொழியை நாம் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக உண்டாகும். இப்பொழுது நாம் பாடலுக்கு செல்லலாமா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. பாருங்க, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, என் தாய்மொழியே அழகான செந்தமிழே, உன்னை பாடுவதற்கு பாக்கள் போதாது, உன்னை பாடுவதற்கு என்னிடத்தில் மொழிகள் இல்லை என்று கூட ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான். அப்போ பாருங்க, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழியை நம் அன்னை மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள். முதலில் தோன்றிய மொழியை தமிழ் மொழி, முதலில் தோன்றிய மனிதன் தமிழன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, இந்த பெருமைக்குரியவர்கள் நாம். எனவே இந்த மொழியை நாம் படிக்கும் பொழுதே அதில் ஆழ்ந்து, அதில் உற்சாகம் அடைந்து, சந்த மகிழ்ச்சி அடைந்து நாம் அதை படிக்க வேண்டும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுக்கனியே. அதாவது எல்லா மொழிகளும் தோன்றுவதற்கு முன்னமே தோன்றிய எனது நறுங்கனியே, முகிழ்த்த நறுங்கனியே, நல்லா பழுத்த அந்த கனி எவ்வளவு சுவையுடையதாக இருக்குமோ அதுபோன்ற சுவை கொண்டதே என்று சொல்லியிருக்காங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், அதாவது தென்குமரி பகுதியிலே கடல் கோள் கொண்டு அந்த குமரி கண்டம் அழிந்த பொழுது அங்கு நிலைத்து நின்ற தமிழ் மொழியே, அந்த நாட்டிடையில் நிலைத்து நின்றவளே என்று சொல்லியிருக்காங்க. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, இந்த உலகத்தில் அரசாண்ட எல்லா அரசர்களுக்கும் மீண்டு மிகவும் மேலாக இந்த மண்ணுலக பேரரசை ஆண்ட எனது மொழியே, நிலைத்து நின்ற மொழியே, அரசர்களுக்கெல்லாம் ஆட்சி மொழியாக நிலைத்து நின்ற மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னன் மகளே, தென்னன்னா பாண்டிய மன்னர்கள் தான், பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல தான் சங்கங்கள் எல்லாம் அமைத்து தமிழை வளர்த்தார்கள். சங்கம் அமைத்து வளர்க்கப்பட்ட தமிழ். அப்போ தென்னன் மகளே, அந்த பாண்டிய சங்கம் அமைத்து வளர்த்த தென்னவனினுடைய மகளே, திருக்குறளின் மாண்புகளை, திருக்குறளின் பெருமையை உலகமெல்லாம் எடுத்து இயம்பி அயல் நாட்டவரும் வந்து அதன் பெருமையை உணர்ந்து ஜியு போன்றவர்கள் எல்லாம் அதை, கால்டுவெல் போன்றவர்கள் எல்லாம் அதை மொழிபெயர்த்து தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து சென்று இந்த உலகமெல்லாம் பரப்பி உலக பொதுமுறையாய் அந்த மொழியை விளங்க செய்த, திருக்குறளை விளங்க செய்த மாண்புகளே, அதுக்கு புகழ் சேர்த்தவளே அப்படின்னு அர்த்தம். இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்துனா பத்து பாட்டு நூல்கள் சொல்றாங்க, பத்து நூல்கள் அடங்கிய பத்து பாட்டு நூல்கள். பாப்பத்தே என் தொகையே, எட்டு தொகை நூல்கள் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, என் தொகையே நற்கணக்கே. நற்கணக்கு என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், பதினெண் மேல் கணக்கு நூல்கள். இந்த பத்து பாட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்களும் பதினெண் மேல் கணக்கு நூல்களாகவும், பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களாகவும் கருதப்படுகிறது. அப்ப நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே, சிலம்பை குறித்துதான இலக்கியம் எது உங்களுக்கே தெரியும். எது உங்களுக்கு சிலம்பை பற்றி வருகிறது? சரிதான், சிலப்பதிகாரம். அப்போ அந்த மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அப்போ சில மணிமேகலை வடிவே, அந்த மணிமேகலினுடைய சிறப்பே, சிறப்பை சொல்றதுனால்தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்களாக விளங்குகிறது. முன்னும் நினைவால், உன்னுடைய இந்த பழம்பெரும் நினைவுகளால், உன்னுடைய சிறப்பான இந்த தன்மைகளால் முடிதாள உன்னை வாழ்த்துகிறோம், உன்னை வாழ்த்துகிறோம், உன்னை வணங்குகிறோம், உன்னை பணிகிறோம். எல்லா என்னுடைய மொழியை நாங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்தி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் மிக அழகாக இதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பாடலின் பொருள் எப்படி இருக்கிறது என்று ஒரு முறை வாசித்து காட்டி விடுகிறேன். அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே,
கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, கடல் கோளால் இந்த உலக அந்த ஒரு பகுதி அழிந்து போனாலும் நீ மட்டும் அதில் நிலைத்து நிற்கின்றாய் என்று சொல்கிறோம் இல்லையா. அப்படி நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்கு உரியவளே, பத்து பாட்டே, எட்டு தொகையே, பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்து நிற்கக்கூடிய சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழக்கூடிய நினைவுகளால் தலைபணிந்து உன்னை வாழ்த்துகின்றோம் சொல்லி எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்ய போறோம், இரண்டாவது பாடலை படித்து முடித்த பின்பாக முதல் பாடலை பாடலாக நாம் படித்துக் கொள்ளலாம். இது இரண்டாவது பாடலும் இதே வாழ்த்து பாடல் தான். செப்பரிய நின் பெருமை, இந்த இரண்டுமே கனிச்சாறு என்னும் தொகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்ட பாடல்கள் தான். இதிலேயும் நம்முடைய தமிழினுடைய சிறப்பை மிகச்சிறப்பாக கவிஞர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூள செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனி தமிழே. பாருங்க, அந்த பாடலை விட இந்த பாடல் இன்னும் மிகச்சிறப்பாக, அதாவது ஒன்று கூட சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடைய பாடலை விட சிறப்பான பாடல்களாக கூட இவருடைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன, நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அப்போது ஒரு பாடலை படிக்கும் பொழுதே அதனுடைய நயங்கள் எப்படி இருக்கிறது, அந்த பாடலினுடைய பொருள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, சந்த நயங்கள் கற்பனை நயங்களும் ஓசை நயங்களும் எப்படியெல்லாம் இருக்கின்றன, இயைபு நயம் எப்படி அமைந்திருக்கிறது, தொடை நயங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து படித்தீர்கள் என்றால் மிகச்சிறப்பாக இருக்கும். பாருங்க, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, செப்புதல் என்றால் சொல்லுவது, அதை நாம் உரைப்பது, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், என்னுடைய தமிழ்னா இந்த சிறப்புகளை எல்லாம் எப்படி சொல்லும், எப்படி அதை சொல்லக்கூடியதுக்கு அதிகமாக உன்னுடைய பெருமை இருக்கின்றதே என்று சொல்லக்கூடியதைத்தான் நாம் இதில் பார்க்கிறோம். இதனுடைய பொருளை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். செழுமை மிக்க தமிழே, எமக்கு உயிரானவளே, சொல்லுதற்கு அரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும், உன்னுடைய பெருமைகளை சொல்லவே முடியாது, அவ்வளவு அளவு கடந்தது. அப்போ என்னுடைய தமிழ்னா அதை எப்படி உரை விரிக்கும், பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் உடைய இலக்கிய வளம் பொருந்திய தமிழே. பாருங்க, தமிழை சொல்லும் பொழுது இலக்கண இலக்கிய வளம் உடைய மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த இந்த வளங்களை கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மை, எத்தனையோ மொழிகள் நம்ம நாட்டில் தோன்றி இருக்கு, இந்த உலகம் தோன்றியது முதல் எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஆயிரங்களை கடந்த மொழிகள் நம்ம உலகத்துல இருக்கு, ஆனால் நிலைத்து நிற்கக்கூடிய மொழி என்று வரும்பொழுது ஒரு சில மொழிகள் மட்டும்தான், அதில் நம் தமிழ் என்பது முதன்மையானதாக இருக்கிறது. பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அயல் நாட்டவர்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து உன்னுடைய மொழியை படித்து அதை எப்படி அவர்களுடைய நாட்டில் கொண்டு மொழி பெயர்த்து அதை அவர்கள் வெளியிட்டார்களோ, அந்த மாதிரி வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. இப்போ ஜீவ் போப்பெல்லாம் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இங்கு அவருடைய கல்லறையில் கூட இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகின்றான் என்று எழுதியிருக்கிறது என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள், அப்படி எழுத சொல்லி கூட இருக்கலாம். அப்படி இந்த வேற்று மொழியார் உன்னுடைய பெருமையை சொல்வதுதான் பெருமை, நம்ம நாட்டவர்களே நம்மை பற்றி பெருமையாக சொல்வதை விட வேற்று மொழியார் வந்து தமிழ் மொழி என்பது மிகச்சிறப்பான மொழி என்று சொன்னால் நமக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். என் தமிழ் தனி தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று, ஒரு வண்டு தேனில் பூக்களில் உள்ள தேனை நாடி சென்று அந்த தேனை குடிக்கும், தேனை குடித்த பிறகு அதற்கு மிகவும் இன்பம் உண்டாகும். அப்போ அந்த இன்பத்தை தூக்கும் பொழுது தன்னுடைய சிறகை அசைத்து அது பாடுவதை போன்று நாங்கள் உன்னை சுவைத்து கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். அப்போ அந்த வண்டு எப்படி அந்த தேனில் மூழ்கி குடித்து அது பறக்கும் பொழுது தன்னுடைய சிறகசைத்து பாடல்களை எல்லாம் பாடி பறப்பது போல
நாங்களும் உன்னை சுவைத்து கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்று மிக அருமையாக இதை முடித்திருக்கிறார். இது இனி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கற்றப்பின் வினாக்கள் வருவதற்கு முன்பதாக நாம் இந்த மனப்பாட பாடலை ஒரு முறை நாம் பாடலாக படித்து அதை மனதில் நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதால் நான் பாடலாக உங்களுக்கு படித்து காட்டலாம் என்று நினைக்கிறேன். அழகார்ந்த செந்தமிழே என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்கு தேர்வுகளுக்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பாடலாக மனன செய்யுளாக உங்களுக்கு வரலாம் என்று கருதுகிறேன். எனவே நீங்கள் இதை படித்து படித்து அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னிய அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சீலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. இந்த இசை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்று பாடி பழகுங்கள். அல்லது உங்களுக்கு தெரிந்த இசையில் மிக எளிதாக ராகமாக நீங்கள் அதை பாடி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். எனவே இந்த பாடலை நீங்கள் மீண்டும் கேட்கும் பொழுது நீங்கள் இதே போன்று பாடி பழகி கொள்ளலாம். இதில் உள்ள வினாக்கள் என்று எப்படி வரும் என்று கேட்டால், பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய மொழி வாழ்த்தினுடைய விளக்கங்களை எழுதுக என்று கேட்கலாம். அல்லது யாண்டு முந்துட்டோம் என்ற பாடலினுடைய விளக்கங்களை எழுதுக என்று கேட்கலாம். பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் பணி அல்லது பற்று, அவர் எழுதிய நூல்கள் இவைகளை பற்றியும் உங்களுக்கு நூல்வெளியில் கொடுக்கப்பட்டிருப்பது போன்று உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு நூற்பாவாகவே அதை கொடுத்திருக்கிறார்கள். எதுனா நம்ம பாப்பத்தே எண் தொகையே நற்கணக்கேன்னெலாம் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த எட்டு தொகை நூல்கள் என்ன, பத்து பாட்டு நூல்கள் என்ன என்றெல்லாம் நீங்கள் வந்து படிப்பதற்கு எளிதாக எட்டு தொகை நூல்களை பற்றி பெயர் காரணத்துடன் எடுத்து காட்டுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்க, நற்றிணை. அப்போ எட்டு தொகை நூல்கள் என்னென்னா அந்த நூற்பா ஒன்றை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது எட்டு தொகை நூல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை. இந்த எட்டு தொகை நூல்களை பற்றி நீங்கள் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலேயே படிச்சிட்டீங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவைகள் தான் எட்டு தொகை நூல்களில் வருகிறது. இதே போன்று பத்து பாட்டுக்கான நூற்பா எது, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எது என்று உங்கள் புத்தகத்தில் எழுதி ஒட்டி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பாடல் எட்டு தொகையில் வருகிறதா, பத்து பாட்டில் வருகிறதா, அல்லது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வருகிறதா என்று நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். மாணவர்களே, மாணவர்களே, இப்போது இதில் அடுத்த வினா என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடலடியை கொண்டு வகுப்பறையில் ஐந்து நிமிடம் உரை நிகழ்த்துக. நிறைய மாணவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த தலைப்பில், அதாவது மொழியினுடைய சிறப்பு என்ன, தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன, அன்னை மொழியினுடைய சிறப்பு என்ன, அவற்றினுடைய நல்ல கூறுகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தொகுத்து நம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அல்லாமல் இந்த மொழியினுடைய சிறப்புகள் குறித்ததான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து வகுப்பறையில் நீங்கள் உரை நிகழ்த்தலாம். இது எதற்கு உங்களுக்கு உதவும் என்றால், பேச்சு போட்டியானாலும் கட்டுரை போட்டியானாலும் மொழியை பற்றதான எந்த வினாக்கள் வந்தாலும் நீங்கள் மிக அருமையாக அதை நீங்கள் எழுதிவிட முடியும் அல்லது பேசிவிட முடியும். அப்போது தமிழ் மொழியை பற்றிதான சிறப்புகள், அந்த தமிழ் மொழியை பற்றி கூறக்கூடிய சிறப்பான பாடல்கள், எந்தெந்த கவிஞர்களெல்லாம் மொழியை பற்றி அதிகமாக கூறியிருக்கிறார்கள், மரபு கவிதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புதுக்கவிதைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் அருமையாக எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். எனவே வகுப்பறையில் மாணவர்களே, இந்த வினாவை குறித்ததான விடையை நீங்கள் நன்றாக அதை எழுதி வைத்து அல்லது படித்து வந்து உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. எனவே மாணவர்களே, இந்த பாடல்களையும் இந்த இரண்டு பாடல்களையும் நன்றாக படித்து அதன் பொருளை புரிந்து கொள்ளுங்கள். மனப்பாடமாக இந்த பாடலை நீங்கள் எப்பொழுதும் படித்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், பாடல் வடிவில் படித்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால், தேர்வு நேரத்தில் எழுதுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று சொல்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு தமிழ் வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.